எங்கேருந்து எத்தனை வந்தாங்க தெரியுமா? இந்த காய் தெரியலையே, அங்கே எங்கே கொட்டுறாங்க, அந்த ரவுண்டில் குப்பை பொறினு வரோம். குப்பந்திக்கு நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிராது? குப்பையில் கை விடுறோம் சார், நாங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கை விடுறோம்ல. குப்பைகளில் கொட்டி கிடக்கும் ஆரஞ்சு பழங்களை குடுக்குடுவென ஓடி படப்படவென அள்ளி சென்று அரைவாளி அழுக்கு தண்ணீரில் பேருக்கு ஒரு கழுவு கழுவி அதன் பிறகு கழுவப்பட்ட பழங்கள் மீது நல்ல தண்ணீரை மலைச்சாரல் போன்று தெளித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான பழங்கள் என ஜோடித்து கோவி கோவி விற்கும் இந்த கூட்டத்தை நம்பி பழங்கள் வாங்கி சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தை என்றால் அது சென்னை கோயம்பேடு மொத்த சந்தை வளாகம்தான். நாள் ஒன்றுக்கு ரூபாய் 35 கோடி வரை வர்த்தகம் நடைபெறும் இந்த சந்தையில் பூ, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் என அத்தனையும் மொத்த விலையிலும் சில்லறை விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அழுகி போன காய் அகற்றும் வகையில் அதன் அருகிலேயே குப்பை கிடங்கு அலுவலகமும் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளும் உள்ளனர். ஆனால் இத்தனை இருந்தும் என்ன புண்ணியம்! குப்பைகளில் கொட்டப்படும் நாள்பட்ட பழங்கள் மற்றும் அழுகிய காய்கறிகளில் தேரும் சில பழங்களை தெளித்து எடுத்து பிளாஸ்டிக் கண்ணக்கூடை, பிளாஸ்டிக் பெட்டிகள், அட்டை பெட்டிகள் ஆகியவற்றில் பெண்கள் சிலர் அள்ளி சென்றனர். பசிக்காக வயிற்றை நிறைக்கத்தான் அள்ளுகிறார்கள் என நினைத்தால் அதனை ஒரு வாளியில் போட்டு கழுவி விற்பனை செய்தனர் அந்த பெண்கள். இதை நேரில் கண்ட நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெபர்சனிடம் எத்தனையோ முறை கூறிவிட்டோம், அவர்கள் எங்கள் பேச்சை கேட்பது போல் தெரியவில்லை என தப்பித்துக் கொள்வதற்காக குப்பை கிடங்கு ஊழியர்கள் ஒரு மழுப்பல் பதிலை கூறினர். பார்த்தாலே தெரிகிறது, பழங்களை 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த பெண் வியாபாரியிடம் சென்றார். இந்த பழங்கள் எங்கிருந்து வருகிறது என்பது தெரியுமா என அந்த பெண்ணிடம் செய்தியாளர் கேட்க, ஏதோ ஆரஞ்சு பழங்கள் விளையும் இடத்தை கேட்பதாக நினைத்துக் கொண்டு எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல, அதனால் பழங்கள் எங்கிருந்து வருகிறது என்ற விவரம் தெரியவில்லை என அசத்தல் பதிலளித்தார் அந்த பெண். என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, எங்கிருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாத ஐயா, தெரிஞ்சா எங்க அப்ப படிக்க வைக்கல, எங்க தெரிஞ்சு நான் என்ன ஊரை தெரிஞ்சுக்கிறேன். அட இல்லமா, நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆரஞ்சு பழங்களை அள்ளிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அது எங்கிருந்து எடுத்து வந்தாங்கன்னு தெரியுமா என மீண்டும் கேள்வி எழுப்ப, அப்போதுதான் அந்த கேள்வியின் அர்த்தமே முழுமையாக புரிந்தது அந்த ஆரஞ்சு பழ பெண் வியாபாரிக்கு. அந்த அம்மா எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு? எது அந்த அம்மா இப்ப எடுத்துட்டு வந்தாங்களே, தெரியல எங்க இருந்து வராங்கன்னு. திரு அட போப்பா, பழங்களை வந்து கொடுப்பார், நான் விற்று கொடுப்பேன் என்றார். பின்னர் மணிவண்ணன் சார் இருக்காரே என அதிகாரி ஒருவரது பெயரை கூறியாங்க, அள்ளிட்டு வந்து கழுவி வித்துடுவோம் என அசால்ட்டாக கூறினார். மேலும் நாங்கள் மட்டும் இப்படி விற்கவில்லை, நிறைய பேர் விற்கின்றனர் என கூறி அதிர வைத்தார். அந்த மணியன சார் இருக்கிறாருல்ல முதலே, அதுல குப்பையில கொட்டுவாங்க, அங்கதான் பொறிந்து வரோம். அங்க இருந்து பொறுக்கி வைக்கலாமா? என்ன பண்ணுங்க, வயிற்று போய் ஆம்டியா விட்டுட்டு போயிட்டோம், என்ன சார் பண்ணுறது நாங்க?
பின்னர் ஜாடி கேத்த மூடிதான் என்பது போல அழுகிய பழங்களை அள்ளவிட்டு அதிகாரிகளை காட்டி கொடுக்காமல் சாமர்த்தியமாக பதில் கூறிய அந்த பெண் வியாபாரி அடுத்து பிளாஸ்டிக் கவர்களில் பழங்களை மும்முரமாக அள்ளி போட்டு கொண்டிருந்தார். அப்போது உங்களிடம் பழங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தால் என்ன ஆவது என கேட்க, அதுதான் கழுவி விடுகிறோமே என சுகாதாரத்துறை அதிகாரி போல சுத்தம் குறித்து பேசினார் அந்த பெண். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பழங்கள் வாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்தினர் தான் இது போன்ற குறைந்த விலையில் கூறு போட்டு விற்கும் பெண்களிடம் பேரம் பேசி வாங்கி செல்கின்றனர். நம் சக்திக்கு ஏற்ற சத்தான பழங்களை வாங்கிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் செல்லும் நடுத்தர மக்கள் கூடவே நோயையும் வாங்கி செல்கின்றனர். இப்படிப்பட்ட பழங்களை சாப்பிடும் குழந்தைகள், வயதானவர்களின் ஆரோக்கியம் என்னாகும் என வருத்தப்படும் மக்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் நடக்கணும்.